நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கேட்டரிங் சர்வீஸ்னா வெளியில இருக்க மக்களுக்கோ பார்ட்டி ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பெருசெல்லாம் பண்ணல. மதுரையில இருக்க ட்ரெஸ்ட் முதியோர்லம் குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க ஃபுட்டு வந்து மேக் பண்ணி சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்தது காரணம் என் குருநாதர் ஒருத்தர் காரணம் ஆர்கனைசர், அவரும் இன்னொரு அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா ரோட் சைடு இருக்க பீப்புளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, அவங்க செய்யறத பார்த்து நாங்களும் செய்யறோம், எதனால முடிஞ்சது இவ்வளவுன்னு சொல்லி அவங்க ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில வந்து வில்லாபுரம் ஏரியால வந்து வீக்லி கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கேட்டரிங் சர்வீஸ்னா வெளியில இருக்க மக்களுக்கோ பார்ட்டி ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பெருசெல்லாம் பண்ணல. மதுரையில இருக்க ட்ரெஸ்ட் முதியோர்லம் குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க ஃபுட்டு வந்து மேக் பண்ணி சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எப்படின்னா வெளியில இருந்து நம்ம மக்கள் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் எதுவுமே இல்லாம ஒரு லேபர் சார்ஜ் மட்டும் கிடைச்சா போதும், ஏன்னா என்னால பண்ண முடிஞ்சா நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்ன பண்றாங்க எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பண்றதுக்கான காரணம்லாம் என்ன இதை எப்படி அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல நம்ம அவங்களை பேச போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? சேர்ந்துதான் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா மாசம் வார வாரம் 75 பூரி பார்சல் பண்ணி நான் கொடுத்துருவேன், அவங்க ரோட் சைடு இருக்க பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க, அவங்க செய்யறத பார்த்து நாங்களும் செய்யறோம், எங்களால் முடிஞ்சது இவ்வளவுன்னு சொல்லி அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. நம்ம பண்ண என்னன்னா ஒவ்வொரு ஃபோம், ஏன்னா இது வந்து வீக்லி ஒன் டைம் தான் ரோட் சைடு கொடுக்க முடியாது, இதுதான் ஃபோம்னா பர்மனண்ட், நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா அந்த மாதிரி சாப்பாடு ஆக்க மாட்டாங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். இந்த மாதிரி அவங்க கேட்கும் போது நீங்க ஃபோன் பண்ணி அவங்க சொல்லிருக்கீங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சாப்பாடு கொண்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன காரணத்துக்காக கொடுக்குறீங்கன்னு கேட்போம், பிறந்த நாள் கல்யாண நாள் நினைவு நாள் அது என்ன பேரும் அவங்கள்ட்ட வாங்கி அவங்க ஹோம்ல கொடுத்துருவோம், ஹோம்ல கொடுத்து அவங்க போட்டோஸ் எல்லாமே எடுத்து அவங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து அந்த வசதி, அதுக்கு முன்னாடி அந்த வசதி இல்லாதனால வந்து என்னன்னா ஃபோன் பண்ணி நன்றி சொல்லிடுவாங்க, ஃபோன் பண்ணி சார் நன்றிங்க சார் அந்த மாதிரி, ஏன்னா வரவங்க வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இருக்கீங்க ஃப்ரீயாக இருக்கீங்க வரணும்னா வரலாம் ஒன்றும் பிரச்சனை, இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் எனக்கு வேலை விஷயமா முடியாதுன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் கரெக்டாக ஹோம்ல இருந்து அனுப்பிடுவாங்க, இல்லைனா எங்களுக்கு அனுப்புவாங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். உங்களுக்கு வெளியூர்ல இருந்து தான் ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க? வெளிநாட்டுல இருந்து தான் வரும். ஓ, ஃபாரின்ல இருந்தெல்லாம் வரணும், இங்கே இருக்கவங்க இங்கே இருந்து ஃபாரின் வேலைக்கு போகிறாங்களே அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை. மெயினாக வந்து எல்லாம் ஃபுட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணி கொடுத்து இப்போ மாதம் எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும்? நான் அப்படி இல்லை, நான் அதாவது என்னன்னா டெய்லி வேலை இருக்கும் கம்பல்சரியா, ஒரு சில நாட்கள்ல காலை ஒரு நேரம் ஏதாவது ஒரு நேரம் இருக்கும், ஒரு சில நாட்கள் வந்து இன்னைக்கு மூணு நேரம் காலையில மூணு நேரம் மத்தியானம் மூணு நேரம் நைட்டுக்கு மூணு நேரம் ஏதோ ஒரு நேரம் ஒரு நேரம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாபங்கிற பெருசாலும் சம்பளம் கிடைக்கும்னா சரி கிடைக்கிறது போதும் நமக்கு அவ்வளோதான். இந்த பட்ஜெட் இருக்கு, இந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பா பண்ணிடுவோம்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும்னா, இல்லை என்ன 2000 ரூபா தான் இருக்குன்னா அதுக்காண்டி 3 ரூபா கொடுங்க 3 ரூபா கொடுங்க கம்பளம் பண்ண மாட்டேன், நீங்க கொடுக்கறது கொடுங்கன்னு சொல்லி 10 மாதத்துல நம்ம கைக்கா சப்போர்ட் பண்ணிக்குவோம், ஒரு சில பேர் 3000 ரூபா கொடுப்பாங்க, அந்த இது வரும்போது எங்களுக்கு டேலி ஆயிரும். லாபங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாதுன்னா அதாவது செய்யறோம் ஒரு மன திருப்தி, மாச கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற சம்பளம் வந்துடும் கண்டிப்பா கிடைச்சிடும். அப்ப வந்து நீங்க வந்து எந்த ஒர்க்னாலும் எடுத்து பாத்துருக்கீங்க? கண்டிப்பா முடியாதுன்னு சொல்றது இல்லை, அதில் ஹோம் செய்யறது வந்து எப்பயுமே முடியாதுன்னு சொல்றது, நம்மளே ரெடி பண்ணி கொண்டு போய் டேரக்டா நம்மளே ஸ்பாட்லயே கொடுத்துருவோம். இப்போ நீங்க எப்படி வீட்டில் வச்சு ரன் பண்றீங்கல்ல, உங்களுக்கு வீடு தோது இடம் அதெல்லாம் இது வந்து நான் சொந்தமா உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு தான், அடுத்த போய் வாடகை வீட்லயோ சொந்த வீட்லயோ செய்ய மாட்டாங்க, சமையலுக்கு சமையல் செய்ய மாட்டாங்க, இது வந்து நான் சொந்தமா உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு தான். இது வந்து என்னன்னா வீடு வீட்டு புறத்துல இருந்து கிச்சன் சைடு மட்டும் சைடு ஒதுக்கி, அதனால தான் இந்த மாதிரி பிளாட்டா கிளாஸ் பிளாட்டா வாங்கிச்சிருக்கேன், கிச்சன் வந்து சைடுல ஒதுக்கி, இதுக்கு வந்து இபில இருந்து தனியா கமர்ஷியல் சர்வீஸ் தான் வாங்கியிருக்கேன், இந்த ஒர்க்கு காண்டி தனியா நீங்க கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கியிருக்கேன், ரெடி பண்ணும் போது யாராவது வந்து கேள்வி கேட்டு அதனால வந்து மறுபடி இல்லாமல் எஃப்எஸ்சி அப்ளை பண்ணி எஃப்எஸ்சி வாங்கி உண்மையிலேயே சொன்னால் எஃப்எஸ்சில எனக்கு வந்து 5 வருஷம் செலவு இல்லை. அவர் இன்ஸ்டியூட்டர் கேட்டார் ஃபோன் பண்ணி, நம்ம என்ன தம்பினார் நம்ம ஹோம் தான் பண்ணுறேன் உண்மையாக தம்பினார் உண்மையாக சொல்லினார், அது உண்மைதான் சார், நான் 2 நிமிஷத்துக்கு அப்ரூவ் பண்ணி அனுப்பிட்டேன், நான் அவ்வளோ நேரில் போய் பார்க்கலாம் இது பண்ணல, எனக்கு வந்து பத்திரிக்கை வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டேன், ரொம்ப சந்தோஷம் இந்த மீண்டும் நான் 2 நிமிஷத்துல அப்ரூவ் பண்ணி அனுப்பிட்டேன் எஃப்எஸ்சி. அது மாதிரி ஒரு சில நல்ல மனிதர்களும் இருக்காங்க. என்ன மனுஷன் எப்படின்னா நீங்கள் வீட்லேயே வச்சு இந்த கிச்சன் தனியாக நீங்கள் வீட்டுக்குள்ள ரெடி பண்ணி
அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வேறத்துல வெளியில போய் குடிச்சேன்னா மூணு மணிக்கு நாலு மணிக்கு நான் நேரம் தெரிஞ்சு வீட்டு விட்டு போகணும். ரெண்டாவது வந்து நம்ம வெளியாளுங்கிறது வந்து ஒன் ரெண்டு பேர் தான், மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். உங்க ஃபேமிலியா எல்லாருமே சேர்ந்து எங்கன்னா வீட்டுக்கு பிள்ளைகளும் பாத்துக்குவாங்க, இங்க வேலையும் பாத்துக்குவாங்க. நம்ம தனியா போகும்போது அவங்களும் வர்றாங்கன்னா பிள்ளைகளை பார்க்க முடியாது. எனக்கு ஒண்ணு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு, பொண்ணு வந்து ஆறாவது முடிச்சு ஏழாவது போக போகுது, பையன் ரெண்டாவது முடிச்சு மூணாவது போக போறேன். ஃபேமிலியை நம்ம பார்க்கணும். வீட்டுனா பிரச்சனை இல்லை. இப்ப நைட்டு 11 மணி வரைக்கும் விளாக்குறோம்னா காய்கறி வெங்காயம் வேணா நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சிருவோம். கல்லஞ்சி வேலை பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க ஆரம்பத்துல மூலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பிரேமலா சர்வாதல்ல 10 வருஷமா இருந்தேன். அதுல ஒரு மூணு வந்து நான் தனிப்பட முறையில் டீக்கர் வச்சிருந்தாப்ல விஜயலட்சுமி, அங்க இருந்தேன். அப்புறம் மலேசியா போனேன். மலேசியா போய் 3 வருஷம் இருந்தேன். மலேசியா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மலேசியா வந்து யாரா இருந்தாலும் பொண்ணை தட்டு தானே கழுவணும். தட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா பாஷ பாச தெரியுமா? பாச தெரியாம உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம போய் பாச தெரியாம கூப்பிடுறாங்க போய் என்னன்னு நமக்கு நம்ம நம்ம பதில் நம்ம புரியாது. அப்படிங்கும் போது அவங்க இப்போ கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளேட் கழுவிட்டோம். பாச தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருப்பாங்க. உள்ள இருக்கும்போது நமக்கு என்ன வேலை தெரியும் நம்ம அதுக்கு மாதிரி தெரியும். நான் வந்து சமையல் கையில் கையாக போனேன். அதனால அந்த வேலை பிடிச்சிருந்து அதனால சைக்கிள் சமையல் கையால் போனேன். அன்னைக்கு போய் பழகினா தான் இன்னைக்கு நமக்கு யூஸ் ஆகுது. 1 வருஷமா அங்க இருந்து இந்த சமையல் வேலை எல்லாமே கழுவிட்டு மதுரைக்கு வந்துட்டீங்க. மதுரைக்கு வந்தோடனே என்ன ஆரம்பிச்சீங்க? அப்படி பிரேமலா சல்வாரி தான் போய்க்கிறேன். திரும்ப அங்கேயே போயிட்டு கூப்பிட்டாப்ல வாடான்னு நான் போய்க்கிறது. அப்பதான் இந்த மணி சார் மூலியமா அந்த பூரி ஆர்டர் வந்து பிரேமலா சார் வேலை பார்த்துக்கிட்டே அப்பப்ப வார வாரம் இதை மட்டும் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது வேலைகள் நிறைய ஆரம்பிச்சு. கண்டி பண்ண முடியல, வேலையும் பார்த்து இந்தியும் பார்த்து பண்ணிக்க முடியல. அதனால அதை சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். அவனோட சொல்லிட்டு இப்ப வந்து 13 வருஷமா அடுத்த தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க வந்து கேட்டரிங்னா என்னென்ன மாதிரி சமையல்லாம் ஹோம்க்கு பண்ணி கொடுத்துட்டு வெஜ் நான்வெஜ் எல்லாமே பண்ணோம்னா நீங்க என்ன மெனு சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த பண்ணிக்கும். கேக்குற மாதிரி மெனு பண்ணி கொடுத்துருங்க. காலையில டிஃபனு, மதியானம் டிஃபன், சாப்பாடு, நைட்டு சப்பாத்தி, சில பேர் இடியா பண்ணிப்பாங்க, சில பேர் இட்லி கேட்பாங்க, சில பேர் என்ன டிஃபரண்ட் இருக்கிறோம் அதை பண்ணி கொடுத்துருவோம். ஹோமுக்கு தான் நம்ம மெயினா பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? உள்ள இருக்கிறது மணியன் சார்னு சொல்லி கொடுத்தாங்க. அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா யாரும் பசியா இருக்கு பசியாவோட இருக்கக்கூடாது. அதாவது என்னன்னா பிரியாணி அமிர்தமால வயிற்றுக்கு பசியா இருந்தா அவங்களோட அவரோட பாலிசி அந்த ஹோமுக்கு தான் அவர் ஃபோக்கஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரையில் வந்து ஹோம் சைடு யார் இறந்தாலும் அவர் தான் அடக்கம் பண்றாங்களோ அவர் தான் பண்றாங்களோ அவருடைய வழிகாட்டுதல தான் நம்ம இதுல இறங்கணும். அவரோட வழி அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தனால ஹோம்ஸுக்கு தான் முக்கியத்துவம். யார் மணிகந்தன் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. செய்யற நோக்கம் லட்சியம், இதுதான் நோக்கம் லட்சியம். அந்த நோக்கம் லட்சியத்தோட முடிச்சுட்டு நம்ம மேக்சிமம் வெளியில நம்ம தலை காட்டுறது இல்லை. தானதான வேணும் இல்லை, தானத்திலேயே திறந்தது அன்னதானம் தான். ஒரு மனுஷன் எனக்கு போதுங்கிற ஒரே சொல் வந்து சாப்பாடு ஒண்ணுல மட்டும்தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்குனாலும் சரி, ரோட்ல பசியோட இருக்காங்களா அவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க சாப்பாடோ வடையோ டீயோ காஃபியோ பிஸ்கட்டோ எது உங்களால முடியுமோ அதை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்துங்க. பசியோட யாரும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் பசியோட இருந்தா அவங்கள நல்லபடியா பார்த்து அவங்க பசி போகிறதுக்கு என்னவோ செஞ்சு கொடுங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஒரு வழியா இவங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு நிறைய கத்துக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கான்செப்டே வந்து யாருமே பசியோட இருக்க கூடாது, போதும்னு சொல்ற ஒரே விஷயம் வந்து நம்ம சாப்பாடு மட்டும்தான் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு நினைச்சு இவங்க வந்து ஆரம்பிச்சது வந்து ஒரு நார்மலா ஒரு வேலை. ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி பாத்தீங்கன்னா வெளியில இருக்கவங்க வந்து யாருமே பசியோட இருக்க கூடாது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஹெல்பிங் மைண்டா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து அவங்க ரோல் மாடலா வச்சு இவங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டு நான் இதெல்லாம் பண்றேன் என்னால முடிஞ்ச நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரோட் சைட் பீப்புளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இவங்க கொடுக்குற மக்கள் கொடுக்குற காசை வச்சு ரெடி பண்ணி கொடுத்து அவங்க ரோட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அது போக 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 அது ஃப்ரெண்டு மூலியமா ரெஃபர்மென்ஸ் மூலியமா பழகி 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 இப்போ ஓரளவுக்கு ஒரு க்ரோத் ஆடியன்ஸை உருவாக்கி கஸ்டமர்ஸை உருவாக்கி அவங்க எல்லாமே வரவங்களாம் இவங்களுக்கு ரெடி பண்ண சொல்லி இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோமுக்கு மட்டுமே வந்து ஒரு கேட்டரிங் சர்வீஸை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு நாம இன்னைக்கு கத்துக்கிட்டது. இந்த மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நானும் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவேன், என்னாலே முடியும். நாங்கள் டீம் சார்பாகவும் நிறையா பண்ணுவோம் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தோன்ற விஷயங்களையும் புது புது இடங்களையும் பார்த்தீங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போய் அதை வந்து சர்ச் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து பெஸ்ட்டாக அவுட் கொடுக்குறோம். ஓகேவா? இத்துடன் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். கே டாடா, பை பாய். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சண்டே, சண்டேனாலே பிரியாணி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதனால வந்து பட்ஜெட்லி பிரியாணி அப்படின்ற டூர்ல தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு வந்து காலவாசல் பைபாஸ் ரோட்ல இருக்கோம். எங்க எடுத்துருந்தாலும் பிரியாணி கடை இருக்கும் அந்த ஏரியால. ஸோ அந்த ஏரியாவில் வந்து குறிப்பிட்ட கடைகள்ல என்னென்ன வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பாத்துருவாங்க. இவங்ககிட்ட வந்து சீரக சம்பால வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, என்ன பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி வச்சிருக்காங்க. பிரெட் அல்வா, உங்களுக்கு சாப்பிட்டுக்கிறேன்.
நம்ம மதுரைக்குள்ள வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டா போய் சாப்பிடறதுக்கு ஃபேவரட்டான பிரியாணி பிளேஸ் எது? எங்களுக்கு ஃபேவரட்னா மோஸ்ட்லி நாங்கள் தலைப்பை கட்டி இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இந்த சைடு பாப்பா ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டு வரும்போது எங்களுக்கு ஸ்மெல்லே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லாஸ்ட் டைம் போகும்போது. அதனால வாண்டடா இங்க வந்து வாங்கிட்டு போனோம். எங்க அங்கே ஏரியா வந்து ஆண்டாள்புரம்ல இருக்கும். அங்கிருந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி போகணும். இங்கே பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிடணும்னு வந்திருக்கோம். மதுரையில் ஜேசி ரெசிடென்சியில நியூசிலாந்து எஜுகேஷன் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க 8 இன்ஸ்டியூட்ல இருந்து வராங்க. வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இங்க வந்து விசிட் பண்ணி அவங்களோட டிஸ்கஷன் அண்ட் கன்வர்சேஷனை ஈஸியா பிளான் பண்றதுக்கு, அவங்களோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு ஏகேசி கோ அப்ராட் கன்சல்டன்ட் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம நேரா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலாமா? எட்டு யூனிவர்சிட்டி இருக்கு, நான் நம்பவே முடியல இத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் வீட்டில் வந்து வெளிநாட்டில் போய் படின்னு சொல்லலை, ஆனால் அங்கே நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது, அங்கே போனால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்து இங்கே வந்தேன், இங்கே பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஒருவேளை இங்கே படித்தா இல்லாமல் அங்கே படித்தா